சீர்காழி அருகே பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்து விவசாயம். இயற்கை முறையில் பயிரிடும் பட்டதாரிக்கு குவிகிறது பாராட்டு. வணக்கம் நண்பர்களே, இந்த வருடம் நம்ம அறுவடை முடிச்சாச்சுங்க. ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது ஆத்தூர் கிச்சடி சம்பா கருப்பு கவுனி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் நாங்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளை வச்சு அறுவடை பண்ணணும். ரொம்பவே வெக்கப்பட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, விவசாயம் நம்ம தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்து பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த வருடம் ஒரு முதியோர் கொஞ்சம் பெரியவங்களையும் வச்சு கூட இந்த சின்ன பையங்களையும் வச்சு சிறப்பாக ஒரு அறுவடை பண்ணுங்க. நானுமே இதில் கலந்துக்கிட்டு அறுவடை பண்ணேன், எனக்கு நல்லாவே அறுவடைலாம் வருங்க. அதனால் நானும் சேர்ந்து செஞ்சேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து விவசாயங்கிறது வந்து சில பேர் வந்து பெண்கள்லாம் பார்த்தா பழிப்பாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு பார்வை இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கே வரமாட்டுறாங்க பையங்கள்லாம். அவங்கள அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இது ஒரு மேன்மையான தொழில்னு சொல்லி அவங்கள அழைச்சி கொண்டு வந்து ஊக்கப்படுத்தி நறுபடியாக அறுவாலெலாம் எடுத்துகிட்டு வந்து காலையிலேயே மகிழ்ச்சியாக ஒரு அறுவடை பண்ணோம். நல்லாவே பண்ணாங்க. நம்மளை சொல்லி கொடுத்துட்டோம்னா சின்ன பசங்களாம் சூப்பராக செய்கிறாங்க. எந்த விதத்துலையும் அவங்கள வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட பண்ணாங்க. எனக்குமே மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நம்மளுக்கு 2 ஏக்கர் நல்லா இருந்ததுங்க. 2 ஏக்கர்னாலுமே ஒரு நாளைக்கு 1 ஏக்கருங்கிற விதத்தில் நேற்றும் முந்த நாள் சனிக்கிழமையும் நாங்கள் அறுவடை முடித்து சூப்பராக ஒரு கண்டு முதல் பண்ணோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கையால் அறுவடை பண்ணி களத்துமேட்டுக்கு தலையில் சுமந்து கொண்டு வந்து இந்த மாதிரி டிராக்டர் விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெல் தூத்துவோம். இது வந்து பொலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது புளி விடுறதே ஒரு சிறந்த முறைங்க. இதுதான் எங்கள் ஊரில் பாரம்பரியமாக நெல் தூத்துவோம். அதை பார்த்திங்கன்னா 2 பேர் அள்ளி கொடுப்பாங்க, 2 பேர் தூத்துவாங்க, 2 பேர் இந்த மாதிரி சாக்கு வச்சுட்டு அந்த கருக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி தட்டும் போது பறந்து ஓடிடுங்க. ரொம்ப எளிமையான முறைங்க. நம்ம இயந்திரம் அந்த மாதிரி பெரிய செலவுலாம் இல்லாமல் ரொம்ப நம்ம தற்சார்பாக தமிழோட முறையை வந்து தற்சார்பு தாங்க. அந்த தற்சார்பு முறைப்படி நாங்கள் வந்து இந்த வருடம் பாரம்பரியமான வேளாண்மை பண்ணி பாரம்பரியமான அறுவடையும் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தோம். எனக்கு இதில் பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, இந்த வருடம் இளைய தலைமுறை பிள்ளைகளை வந்து விவசாயத்தில் ஈடுபடுத்தி அவங்களுக்கும் ஒரு உதவியாக சிறு தொகையை கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த பையங்களுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு விவசாயம்லாம் பயமாக இருக்கும், எங்களுக்கு எல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் விவசாயத்து பக்கமே வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லைப்பா, இந்த வந்து பாரம்பரிய முறையை நம்ம தான் காப்பாற்றணும். அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களையும் அழைச்சிட்டு வந்து அருமையான ஒரு வேளாண்மை முறையை செஞ்சுருந்தோம். அவங்களுமே நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா அதேமாரி கருப்பு கவுனி அறுவடை பண்ணியிருந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. நல்ல மகசூல் கிடச்சிது. எனக்கு எந்த விதத்திலும் இழப்பு இல்லாமல் சூப்பராக ஒரு கண்டு முதல் கிடைஞ்சிது. இதை நாங்கள் இந்த மாதிரி பண்ணி பாரம்பரிய முறைப்படி தூத்தி அதை வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பொலி விடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக களத்துமேட்டில் ஒரு அலுப்பு தெரியாமல் ஒரு வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்தி முடித்த பிறகு இந்த கருக்காய் நெல்லாம் மேலே வந்து அந்த பக்கமாக ஓடிடும். அதை தூத்துறதுக்கு இதை வந்து புளி, இது வந்து வாட்ட புளின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வாட்டத்தில் காற்று ஓடுதோ அந்த பக்கம் தூக்கி மேலே போடுவாங்க. அதை வந்து 2 பேர் வந்து சாக்கால் அடிக்கும் போது 1-2 கருக்காய் இருக்கிறதும் ஓடிடுங்க. இது வந்து வாட்ட புளின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாரம்பரிய முறை தாங்க. நம்ம தமிழர்கள் பண்பாடு பாரம்பரியத்தில் நிறையா இருக்குங்க. அந்த கலைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து இந்த வருடம் எங்கள் ஊரில் ஒரு முன்மாதிரியாக ஒரு அண்ணா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இதை பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் ஒரு 3 பேர் இந்த வருஷம் வந்து கையறுவடை பண்ணியிருந்தோம். பாக்கி எல்லாருமே இயந்திர அடைவு தாங்க. ஒன்று ஒன்றா நாங்கள் மீட்டெடுத்துட்ருக்கோம். இது வந்து அளவு முறைங்க. இது பார்த்தீங்கன்னா பறவைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது வந்து 6 மரக்கால் அளவு பிடிங்க. இதெல்லாம் நாங்கள் அளந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து நிலத்தில் கண்டு மகசூல் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து களத்துமேட்டிலே நாங்கள் அளந்து இந்த முறையை பயன்படுத்தி ஓகே இவ்வளோ ஆயிருக்குங்கிற ஒரு மன திருப்தி அடைஞ்சிப்போம். இதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. பாரம்பரியத்தை மீட்டெடுத்தது. எனக்கு ஒத்துப்பிடித்த அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.